வெல்கம் டு தி ஷோ இப்போ நம்ம பார்க்க போற படம் பா ரஞ்சித் டேரக்ஷன் வந்திருக்க நட்சத்திரம் நகர்கிறது படத்தை பத்தி தான் பார்க்க போறோம் எப்படி என்னை இவ்வளோ சீக்கிரமா ஆக்கிரமிச்சு ஏன் பண்ண கூடாதா அதை பத்தி பேசலாம் நட்சத்திரம் நகர்கிறது ஒரு மனிதன் தன் நிலை மறந்து கோபப்படும் போது அதனுடைய விளைவால் என்ன ஆகும்னா நிதானத்தை இழந்து அறிவு இழந்து அறிவு கெட்ட முட்டால்னு எடுப்பான் அப்படின்றத திருவள்ளுவர் கூறியிருக்காரு இப்பேற்பட்ட படங்கள்லாம் எடுத்த பா ரஞ்சித் இப்போது நட்சத்திரம் நகர்கிறது ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காரு ரஞ்சித் கடைசியாக எடுத்த படம் சார்பட்டா பரம்பரை அந்த படத்தை இப்போ தேட்டர் ரிலீஸ் பண்ணால் கூட இந்த படத்தை விட நல்லா ஓடும் அப்படி ஒரு அற்புதமான படம் அது படத்தில் ஒரு ஒவ்வொரு ஃப்ரேமும் மியூசிக் ஃபோட்டோகிராஃபி ஸ்க்ரீன் ப்ளே எடிட்டிங்னு எதை எடுத்தாலும் தேட்டர் ஸ்க்ரீனுக்காகவும் கூட்டமாக படம் பார்க்க ஒரு ஆடியன்ஸ்காகவும் எடுத்திருப்பாங்க அந்த படத்தை அப்போ படத்தை நம்ம தலையெழுத்து ஓடிடியில் பார்த்தோம் இந்த நட்சத்திரம் நகர்கிறது படத்தை ஓடிடியில் ரிலீஸ் பண்ணாலே முழுசாக ஒரே டேக்கில் முடிக்க முடியாது மூணு நாள் வச்சு வச்சு பார்த்தா இந்த மூணுமார்க்கு கொடுமையை முடிக்க முடியும் அப்படி ஒரு படம் இது ஆனால் இந்த கன்றாயிய தேட்டரில் உட்காந்து பார்க்குற நிலமை நம்மளை ஏற்படுத்தி வச்சிருக்காங்க எல்லாம் காலம் செய்த கோலம் இது தியேட்டருக்கான படமே கிடையாது ரஞ்சித் எங்க நிதானத்தை எழுந்தார்னா இவர் என்னதான் கம்யூனிட்டியை பேக் வச்சு படம் எடுத்தாலும் இவருடைய படங்களுடைய மேக்கிங் குவாலிட்டிலாம் ரொம்ப அற்புதமா இருந்தது என்னதான் டேரக்டர் மோகன்ஜி கான்ட்ரவர்சியான படங்கள் எடுத்துட்டு வந்தாலும் அவருடைய படங்கள் எதுவுமே சூப்பர் படம் இல்ல ஒரு சுமாரான படம் கூட சொல்ல முடியாது அந்த அளவுக்கு படு மொக்கையான மேக்கிங் தான் அந்த படங்கள்லாம் இருக்கும் இன்னும் ஒரு வலுவான திரைக்கதையை எப்படி அமைக்கணும்ன்றதே மோகன்ஜிக்கு தெரியாது என்னதான் மோகன்ஜி ரஞ்சித்தை காம்படிட்டார் நினைச்சாலும் மக்களுக்கு தெரியும் மோகன்ஜி ஒரு கத்துக்குட்டின்ட்டு அவர் என்ன மாதிரி கருத்துக்களை எடுத்து தள்ளட்டும் அவருக்கு நான் கவுண்டர் கொடுக்குறேன் அவங்களுக்கு போட்டியை நான் படம் எடுக்கிறேன்ட்டு இப்போ இந்த படத்தை எடுத்து வச்சிருக்காரு நாடக காதல் பொய் காதல் போலி காதல் வீட்டில் ஒன்றுமே இல்லைனாலும் ஜீன்ஸ் பேண்ட் கூலிங் கிளாஸ் போட்டு ஊரை ஏமாற்றி நல்ல பணக்கார பொண்ணுங்களை வளவிரிச்சு பிடிக்கிறானுங்க அப்படியே லைஃப்பில் செட்டில் ஆகி மேலே மேலே வந்துடலான்னு பார்க்குறானுங்க அப்படின்னு காதலே அவர் கொச்சப்படுத்துறாரு அப்படின்னு அவர் சொல்லிட்டான்றதுக்காக நான் இப்போ கவுண்டர் கொடுக்குறேன் பார் நாடக காதலும் ஒன்று இல்லவே இல்லை அதை ஒரு நாடகம் மூலமாகவே சொல்கிறேன் அதை ஒரு நாடக பாணியிலேயே சொல்கிறேன் இந்த படத்தை எடுத்து வச்சிருக்காரு ரஞ்சித் இதுக்கு முன்னாடி எடுத்த படம்லாம் மாதிரி இருக்கும் வாங்கி எடுத்த படம்லாம் நாடக மாதிரி இருக்கும் படம் நம்மளே இவங்க ரெண்டு பேரும் ஒரே தராசில வச்சு பார்த்தது இல்லை இது வேற அது வேற தான் நினைச்சோம் இப்போ தேவையில்லாமல் மோவன்ஜி லெவலுக்கு இறங்கி வந்து எனக்கு ஒன்று மாதிரி நாடக மாதிரி படம் தெரியணும் இப்படி ஒரு மொக்க படத்தை எடுத்து வச்சிருக்காரு என்னதான் இந்த படத்துக்குள்ள அவர் சொல்ல வந்த கருத்துக்கள் கொள்கைகள் சித்தாந்தங்கள்லாம் ஒவ்வொரு டைலாக்ல வச்சிருந்தாலும் படம் முடிஞ்சு வெளியே வரும்போது இதெல்லாம் ஒரு படமா இதெல்லாம் எவன் பார்ப்பான் நல்ல வேலை குடும்பத்தோட வந்து இந்த படத்தை பார்க்கல பெத்தவங்களை கூப்பிட்டு இந்த படத்துக்கு வந்திருந்தா நம்ம மான மரியாதையெல்லாம் போயிருக்கோம் அப்படின்னு தான் எல்லாரும் தோணுச்சு இந்த படம் முழுக்கமே ஒட்டு மொத்தமாக மொக்கையா இருக்குன்னு சொல்ல முடியாது ரஞ்சித் ஒரு திறமையான இயக்குனர்ன்றதுக்கு படத்துக்குள்ள ஒரு நாலஞ்சு சீன்ஸ் இருக்கு குறிப்பாக கலையரசன் டைலாக் பேசுகிற அத்தனை சீன்ஸுமே படத்தில் ஆடியன்ஸ் கிட்டே கிளாப்ஸை வாங்குச்சுன்றது தான் உண்மை அது வந்து இன்டர்வல் சீன் ஊரில் கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன்ட்டு அம்மா கிட்ட சண்டை போடுற சீன் அதுக்கு அம்மா நான் எப்படியாச்சும் என் பையனை ஒத்துக்க வைக்கிறேன்ட்டு குடும்பத்தில் இருக்க அத்தனை பேரும் ஹாலில் கம்முன்னு உட்கார வச்சுட்டு பெட்ரூம் கையிலே கையிலேயே முந்தானே நான் தூக்கு போட்டு வந்துட்டு பிள்ளைக்கு முன்னாடி டிராமா பண்ணுவாங்க அந்த சீன் ஆகட்டும் அந்த சீன் முடிவு வரைக்கும் ஸ்டாப் சிரிப்பலைகளும் கைத்தட்டகளும் வாங்கிட்டே இருந்தார் ரஞ்சித் இந்த படத்தில் சீனுக்கு இணையாக மாட்டாரு மோகன்ஜி அப்பேர் பெற்ற ஆற்றல் மிக்க ரஞ்சித் மிச்சம் ரெண்டரை மணி நேரமும் நம்மளை போட்டு டார்ச்சர் உண்மை இந்த படத்துடைய மெயின் ஹீரோயினா துஷாராவை காளிதாசும் லவ் பண்றாங்க காளிதாஸ் வேற ஜாதி அந்த பொண்ணு வேற ஜாதி ஒரு சீன்ல ஹீரோயின் சாப்பிடத்தட்ட கையில் வச்சு தட்டிட்டு இருப்பாங்க என்னதான் இருந்தாலும் புத்தி உங்களை விட்டு போகுதா அப்படின்னு காளிதாஸ் கேட்க என்ன இவரெல்லாம் நக்கிட்டு இருக்கும்போது தெரியலையா அப்ப உனக்கு ஜாதி தெரியலையா அப்படின்னு கோபப்பட்டு காளிதாஸ் காலிதேசம் உடச்சி விட்டுறாங்க படம் பார்க்கற நமக்கு எங்கேயுமே மேலே கோவம் வராது அவன் அந்த பொண்ணை வரட்டை வரட்டி உண்மையா தான் லவ் பண்ணுறான் ஏதோ தெரியாமல் ஒரு இடத்த வாயை விட்டு வாங்கி கட்டிக்கிட்டான் ஆனால் ரஞ்சித் யாரோட பாயிண்ட் ஆஃப் வியூல படம் எடுத்து வச்சிருக்கா தெரியுமா இந்த படம் பூரா தன் ஒரு அறிவாளி மேதாவி நான் ஒரு முற்போக்க சிந்தனையோட பொது உடைமை நோக்கமாக வாழறேன்ட்டு அந்த ஹீரோயின் கேரக்டர் கிரியேட் பண்ணி அந்த ஹீரோயின் கேரக்டர் மூலயமா ரஞ்சித் இந்த படத்தை ட்ராவல் பண்ணி எடுத்துகிட்டு வராரு இதில் குடும்பம் என்னன்னா இந்த கண்ட்ராவி கேரக்டரை கலையரசனும் லவ் பண்ணுறான் தான் ஆரம்பத்தில் ஜாதி பெருமையை பேசிட்டு நாங்கள் தான் ஆளுன்னு திமுற வர கலையரசன் படத்தோட முடிவில் இந்த பொண்ணு பண்ணிட்டு சுற்றுற மாதிரி காட்டுறாங்க பண்ணியிருக்காங்க இந்த படத்துடைய மிகப்பெரிய மைனஸ் என்னென்னா ஆம்பளைங்களை விடுங்க இந்த படம் பார்த்த ஒரு பொம்பளையாச்சு என் வீட்டுக்கு இந்த ஹீரோயின் மாதிரி ஒரு மருமகளை தான் வீட்டுக்கு கூப்பிட்டு வரணும் இந்த மாதிரி ஒரு பொண்ணு தான் எங்கள் அண்ணனை கட்டி வைக்கணும் இந்த மாதிரி ஒரு பொண்ணு தான் என் தம்பி கட்டி வைக்கணும்னு ஒரு பொம்பளை நினைக்க சொல்லுங்க அப்பேற்பட்ட மட்டமான ஒரு பைத்தியக்கார கேரக்டர் அது நாலஞ்சு புத்தகத்தை படிச்சுட்டு தத்துவார்த்தமாக பேசுனா தான் புதுமை பெண்கள் அப்படின்னு இந்த படத்தை எடுத்து வச்சிருக்காரு தான் நினைக்கிறதான் நம்ம வீட்டிலலாம் ஒரு பொம்பளையும் இப்படி வளர்க்கவும் மாட்டோம் இந்த மாதிரி பொம்பளைங்களே நம்ம வீட்டில் இருக்க பசங்களுக்கு கட்டியும் கொடுக்க மாட்டோம் ஆனா இந்த படத்துடைய மெயின் லீடு அந்த பொண்ணு தான் இப்ப படம் எப்படி தலைகீழே திரும்பிச்சு பாத்தீங்களா இந்த படத்துல வில்லனா காட்டின கலைரசன் கேரக்டர் பேர் வாங்கி கைத்தட்டில் வாங்கி ஜெயிச்சிட்டாரு மெயின் லீடா காட்டின பொண்ணை பொடி பைத்தியகாரி அப்படின்னு படம் முடியும்போது பேர் வாங்கிடுச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த ஒட்டுமொத்த படத்துலயுமே இவங்க ட்ராமான்ற பேர் நம்ம ஒரு டார்ச்சர் பண்ணுவாங்க நம்ம ஊர்ல இருக்க வெகுஜன மக்களுக்கு இது என்ன கொடுமனே தெரியாது கிளைமேக்ஸ் இந்த டிராமாவின்ட்டு சார்பேட்டா பரம்பரையில் நடிச்ச டான்சிங் ரோஸ் மாறு விஷயத்துல காட்டு போன கெட்டப்பில் வருவாரு இந்த டிராமாவில் நடிக்கிற அத்தனை பேரையும் கதா வச்சு மொத்த பேர் மூஞ்சு வயரையெல்லாம் பேர்ந்து அழுது இருப்பாங்க படம் பாக்கிறேன் நமக்கு அப்பாடா முத்து படத்தில் ரஜினி வடிவேல பார்த்து ஒரு டைலாக் பேசுவார் அவனை தான் அவனை தான் குத்து வாயில போடு என்ன பேச்சு பேசுகிறான் அப்படின்னு சொல்லுவார் பாத்தீங்களா அந்த மனநிலைக்கு தான் வந்தோம் ஒருத்தனி விடாது மொத்த பேர் வாயும் உடச்சு விடு அப்படின்னு தான் நம்மளுக்கு தோணுச்சு நியாயமா நம்ம இந்த படம் வர நடிச்சு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் ஆனால் நம்ம இந்த படத்தில் வர நெகட்டிவ் கேரக்டருக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னா அப்படின்னா இந்த படம் ஃபுல்லாக நம்ம எவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க இவங்க ஸோ இனிமே வச்சு ரஞ்சித் தனக்கு தோணின கருத்துக்கள்லாம் எப்படியாச்சும் சொல்லியே தீரணும்ட்டு படம் எடுக்காமல் நல்ல தரமான படமாக எடுத்து அதில் அவருக்கு தோன்ற விஷயத்த மேலோட்டமாக சொல்லிட்டு போனார்னா மக்கள் நிச்சயம் அதை தான் விரும்புவாங்க பாரஞ்சித்துக்கு ஒரு தோல்வி படமே எனக்கு தான் இந்த படம் ஒரு வித்தியாசமான படம் ஹாலிவுட் படம் மாதிரி இருக்கு இதெல்லாம் நம்ம நூறு ஆளுங்கெல்லாம் புரியாது இது பியூர்லி ஏ கிளாஸ் அப்படி அப்படின்ட்டு ஒரு சில பேர் பீத்துறானுங்க ஆனால் அப்படிலாம் ஒன்றும் இல்லை இதில் வேற ரஞ்சித் ஒரு படிக்கு மேலே போய் காதல்ன்றது புனிதமானது அப்படின்னு மட்டும் சொன்னா நம்ம யாருக்கும் கவுண்டர் சொல்ற மாதிரி ஆயிடும் அதனால ஒருபடி மேலே போய் இந்த எல்ஜி பீட் சொல்லக்கூடிய இந்த லெஸ்பியன் கே டிரான்ஜெண்டர் இவங்க வேறு வேற சப்போர்ட் பண்ற மாதிரி ஒன்று ரெண்டு சீன்ஸ் எல்லாம் வச்சு விட்டுருக்காரு இந்த படத்தில் ஒரு டயலாக் வரும் இந்த யூனிவர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மனுஷங்கலாம் ஒரு தூசி கூட இல்லை அப்புறம் நமக்குள்ள எதுக்கு போட்டி பொறாமல் மேல் ஜாதி கீழ் ஜாதி சண்ட சச்சரவுலாம் யோசிச்சு பார்த்தா சிரிப்பு வருது இல்லை அப்படின்னு ஒரு டயலாக் இருக்கு அது கவுண்டர் நமக்கு ஒரு டைலாக் வருது அப்புறம் நீ எதுக்கு புனித காதல் கருமாந்தரம் அதை பத்தி பேசுற யாரும் எதுவும் பேசி துறையாதீங்க எல்லாம் போய் சேர வேண்டிய இடம் சுடுகாடு தான் அரசியல் எல்லாரும் மண்ணோட தான் போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியது தானே மத்தவங்க எல்லாம் குறை சொல்லிட்டு தான் சொல்ற கருத்து தான் உன்னதமானதுன்னு அங்கேயும் இங்கேயும் பா ரஞ்சித் இன்டெரக்டா ஏதோ சொல்றாரு ஆனா ஒரு வயலு அதை மதிக்கல அப்படின்றது தான் அப்பட்டமான உண்மை எது புனிதமான காதல் எது புண்ணாக்க காதல் அப்படின்றது மக்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அதை இந்த டேடி ஒன்றும் சொல்லி தர தேவையில்லை ஆனா இந்த படத்துல காதல் ஒன்று காட்டுறாங்க பார்த்தியா அதுதான் ஒரு வெட்கக்கேடான காதல் அதை முதல்ல ரஞ்சித் புரிஞ்சிக்கணும் உன் புத்தி ஒன்னோட்டும் போதா அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது ஆமா எனக்கு பாராட்டிக்க தெரியும் உனக்கு தெரியுமா கத்துக்கறியா அடிச்சு பாரு எவ்வளோ கஷ்டம் தெரியும் உங்ககிட்ட இருக்கு நல்ல விஷயம்லாம் நான் கற்றுக்கிட்டேன் என்கிட்ட கிட்டே இதை நீ கற்றுக்கோ எல்லோரும் எல்லாத்தையும் தெரிஞ்சுப்போம் எல்லா வழியும் புரிஞ்சுப்போம் அப்படின்னு சாதாரணமாக பேசிருந்தா அது ஒரு நல்லது ஒரு பாடம் இப்படி ஒரு வார்த்தை கேட்டுவிட்டேன்னு அவன் மண்டே நீ பிறந்தா இந்த படத்தின் மூலமாக அவர் என்ன சித்தாந்தத்தை சொல்ல வராரு ஏதாச்சும் எங்களை சொல்லிவிட்டால் நாங்கள் பொங்கி எழுவோம் உங்கள் மண்டையை உடைக்கும் யோசிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாரா இந்த உலகம் ஃபுல்லாக நீ எங்கே சுற்றினாலும் சரி வன்மத்தையும் கோவத்தையும் காமிச்சு எங்கேயுமே ஜெயிக்க முடியாது மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாறுவாங்க ஒரேடியாக ஒரே நாளில் மாற்றிட முடியாது இப்போ இந்த ரஞ்சித் பண்ண வேலைக்கு இதுக்கு கவுண்டரு கொடுக்குறேன்ட்டு இன்னும் நாலு பேர் இதோட சூற மொக்கையாக பாடம் எடுத்து தள்ள போகிறான் ஏண்டா உங்கள் ரெண்டு பேர் பஞ்சாயத்து பார்க்குறதுக்கு நாங்கள் தேட்டருக்கு வந்தோம் ஏண்டா நல்ல பாடம் எடுங்கடா அதை விட்டுவிட்டு நீங்கள் வெட்டி மடிகிறதுக்கு எங்களை படிகாடு ஆக்காதீங்க அப்படின்றது தான் பொதுமக்களுடைய புலம்பல் இந்த படத்துக்கு நூறு மார்க் எவ்வளோ கொடுக்கலாம் கலையரசனோட இன்டர்வல் சீன் கலையரசன் அவங்க அம்மா கூட போகிற தூக்கு சண்டை பஞ்சாயத்து கிளைமேக்ஸில் வில்லன் உருட்டு கட்டையில் எல்லாரும் வரட்டை வரட்டி உதைக்கிறது இந்த மூணு சீனுக்காகவே இந்த படத்துக்கு தாராளமாக ஒரு ஐம்பது மார்க் கொடுக்கலாம் மிச்சம் ஐம்பது மார்க் லாஸ் எதுக்குன்னா இதை தவிர்த்து இவங்க படத்தில் காட்டுற அத்தனை கேரக்டரும் பேசும்போது ஏதோ பைத்தியக்கார கூட்டத்துக்கு நம்ம மாட்டிக்கிட்ட மாதிரி ஒரு ஃபீல் வருது பார்த்தீங்களா அதுக்காகவே ஐம்பது மார்க் தாராளமாக குறையலாம் இங்கே கொடுக்குற காசுக்கு ஐம்பது நஷ்டம் தான் அடுத்த படத்தில் சந்திப்போம் தெரியும் சூது நானும் எங்களுக்கும் தெரியும் ஆள் எதுக்கு சொல்கிறேன் தெரியுமா அங்கே ஒரு இளவும் கிடையாது அதுக்கு தான் இல்லையா